புதிய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழிகாட்டி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆன்மீக சொற்பொழிவாளர், ஆன்மீக விஞ்ஞானி, இவரை பற்றி நிறையா நாடுகளில் இவருடைய ஆன்மீக சொற்பொழிவையும் இவருடைய விஞ்ஞானத்தையும் பற்றி தெரிஞ்சு நிறைய முனைவர் பட்டம் கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம் சிறுவாக்கம் கிராமத்தில் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் அவர்களை தான் நம்மளுடைய வழிகாட்டி நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. ஐயா ஆவலோட வந்து நேயர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. மூணு விஷயங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு நீருக்கான அழகான விஷயத்த சென்ற வார பகுதியில் பார்த்தோம். நெருப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சுத்திகரிக்கணும் அப்படின்ற ஒரு தூய்மை இந்தியா திட்டத்தில் அதுவும் இருக்குது. அந்த நெருப்புடைய ஜுவாலைகள் வந்து சில நேரங்களில் தவறான விஷயங்களாக ஆயிடுது மக்களுக்கு. அதை எப்படி தூய்மைப்படுத்தணும் அப்படின்னும் நம்ம பாரத பிரதமர் வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. அதில் உங்களுடைய விளக்கங்கள், நீரை பற்றி நிறையா சொன்னீங்க, நெருப்பை பற்றியும் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நம் பொதிகை தொலைக்காட்சி சுபஞ்சர்களுக்கெல்லாம் வணக்கம். நம் தூய்மை இந்தியா ஸ்வச் பாரதம் என்று நம் பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இந்த செயல்பாட்டினை ஒரு திட்டமாக அறிவித்து அதை இரண்டு திட்டங்களாக பிரித்து எத்தனை வித அற்புதம் செய்திருக்கிறார் என்பதை என்னை போன்றவர்கள் சிந்தித்து ஆழ்ந்து தோய்ந்து உள் செல்லும் போது புரிகிறது. என்ன தெரியுமா, ஒவ்வொருவருடைய கண்ணோட்டம் ஒவ்வொன்று போல் இருக்கும். ஆனால் அடியேனுடைய கண்ணோட்டம் இந்த ஸ்வச் பாரதம் என்று சொல்லக்கூடிய தூய்மை இந்தியாவிலுள்ள பஞ்சபூதங்களையும் சுத்தி பண்ணுகின்ற சக்தி இவருக்கு எப்படி தெரிந்தது என்பதே தெரியவில்லை. அந்த பஞ்சபூதங்களுடைய சுத்தி நடந்தால் தானாகவே மனிதர்களுக்கு பஞ்சமும் போகும், இறைவனிடம் தஞ்சமும் கிடைக்கும், ஆயிலும் பெருகும் என்ற விளக்கத்தை தான் அடியேன் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். நெருப்பை சுத்தம் செய்வது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை அற்புதமாக கேட்டார் தீ. ஒரு முறை எனக்கு நினைவு இல்லை சரியாக, இந்த ஒரு விழாக்கு ஏதோ ஒரு விஷயத்திற்காக அனைவரும் வீட்டிலே மொட்டை மாடியிலே விளக்கேற்ற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நம் பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் கொண்டு வலியுறுத்தினார். அதை சிறமேல் கொண்ட பக்தர்கள் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரம் விளக்கையெல்லாம் மின் விளக்கையெல்லாம் அணைத்துவிட்டு அவரவர்கள் வீட்டிலே விளக்கை ஏற்றி வழிபட்டார்களே, அந்த ஒரு நாள் தெரியலையா அந்த நெருப்பினுடைய தன்மையை எப்படி அழகாக வலியுறுத்தி இருக்கிறார் என்று. அது போகட்டும். இந்த திடக்கழிவு மேலாண்மையில் ஒரு கழிவுகள் இருக்கக்கூடாது, அந்த கழிவுகள் இல்லாத நகரமும் கிராமமும் ஊர்களையும் உருவாக்கின பிறகு என்ன ஆகும், சூரியன் இந்த காற்றின் வாயிலாக போகின்ற மாசுகள் சூரியனுடைய கதிர்களை பாதிக்கின்ற அளவுக்கு போகிறது. அப்போது சூரியன் வெப்பம், தீ இல்லையா, இந்த சூரியனும் சுத்தப்பட்டு அந்த கதிரில் இருக்கக்கூடிய தீமையான விஷயங்களும் இல்லாமல் இருக்கிறது இல்லையா. அது போகட்டும். பக்தி தோய்ந்த விஷயத்தில் எத்தனை ஆலயங்களில் ஓமத்தை வலியுறுத்தி அந்த ஓமத்தினுடைய சக்திகளை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் அதன் பின்னாடி இருக்கிறது இல்லையா. அப்போ அந்த நோக்கத்தை நீங்கள் கருத்திலே வைத்து பாருங்கள். அப்போ எவ்வளவு பெரிய அந்த ஓமத்தின் வாயிலாக அந்த தீக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது இதை புரிஞ்சிக்கணும் நம்ம. இது மட்டும் இல்லைங்க, இந்த வெப்பம் தூய்மைப்படுவது என்பது இந்த ரெண்டு விஷயத்தில் இருக்குது. திரவியத்தை தூய்மை செய்து அதை ஒரு மேலாண்மை திட்டமாக கொண்டு போவதிலும் அங்கே வெப்பம் தணிந்து அந்த தீ புனிதப்படுகிறது, சூரியனுடைய கதிர்கள் வெளிப்படுகின்ற தீ. அதே போன்று கழிவுகள் சுத்திகரிப்பிலும் அது சுத்தமாக சென்று அற்புதத்தை அந்த சூரிய கதிர்களால் வெளிப்படுகிறது. ஆக விளக்கேற்ற வைத்து தீயினுடைய மகத்துவம் எவ்வளவு என்பதையும் உணர்த்தினார். இயற்கை சார்ந்த விஷயத்திலே அந்த வெப்பத்தில் உள்ள விஷயங்கள் மழை சீராக இருக்குமே, அப்படி இருந்தால் அதற்கு இது ஒரு காரணம் இல்லையா, ஆக தீயும் அதுக்குள் அடங்குகிறது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தூய்மை இந்தியா திட்டத்தினுடைய மூன்றாவது கருத்தாக இருக்கின்ற இந்த தீ கூட இன்னும் பல விதங்களை விளத்தை விளக்கலாம், ஆனால் இதுவே போதுமானதாக நான் நினைக்கின்றேன் ஐயா. அதாவது நீங்கள் நெருப்பை பற்றி ரொம்பவே சின்ன விஷயமா சொன்னாலும் கரெக்டான ஒரு விஷயத்த சொன்னீங்க. முக்கியமான ஒரு விஷயம் வந்து அடுத்து கட்டாயம் கேட்டாகணும், காற்று. நம் சுவாசிக்கும் காற்று நல்ல காற்றாக இருக்கும் பட்சத்தில் நம் ஆயுள் நீண்ட நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காற்றை சுத்தப்படுத்துறது எப்படி, நல்ல ஆயுளையும் நல்ல காற்றையும் சுவாசிப்பது எப்படி, இந்த ஸ்வச் பாரத் திட்டத்தில் அதுவும் இருக்குது. அதை பற்றி உங்களுடைய விளக்கங்களையும் கருத்துக்களையும் சொல்லுங்க. இப்போது முதல் சொன்ன மூன்று விஷயத்திலே பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் தொடர்ந்து வருகிறது. இந்த திடக்கழிவுடைய பிரச்சனைகள் எவ்வளவு காற்றிலே மாசுபடுவதனால்தானே பிரச்சனையே. அப்போது திறந்தவெளி கழிவுகள் இல்லாத பொழுது
காற்றில் இருக்கக்கூடிய மாசு தானாக குறைந்து போய்விடுகிறது. அப்போ அது காற்றில் அங்கே தூய்மைப்படுத்தப்படுகிறது. அடுத்து நீரை சுத்தம் பண்ணும் பொழுது நீர் சூரியனோட தீ கதிர்களாலே வெப்பமாக்கப்பட்டு உறிஞ்சப்பட்டு மழையாக போவதற்கு மழையாக வருவதற்கும் காற்று எவ்வளவு பெரிய முக்கிய காரணமாக இருக்கிறது. அப்போது இங்கிருந்து மேலே போகும் பொழுதே காற்றின் வாயிலாக தூய்மைப்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இயற்கை என்ற ஒன்று இந்த திட கழிவுகள் எல்லாம் இல்லாமல் இருக்கும் பொழுதும் நகரத்திலும் தெருக்களிலும் வீட்டுகளிலும் குப்பை இல்லாமல் இருக்கும் பொழுதும் அங்கே அந்த பொல்யூஷன் என்று சொல்லக்கூடிய கிருமிகளுக்கு வாய்ப்பில்லையே. அப்போ காற்று தானாக சுத்தமாகி விடுகிறது இல்லையா? அப்போது இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம யோசிக்கணும், ஒன்றில் ஒன்று இணைந்து காற்றை சுத்தப்படுத்துகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கின்ற பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு தெரியும். அதுக்காக இப்போ நீரை சுத்தப்படுத்தி விட்டார், அந்த சுத்தப்படுத்தும் பொழுது காற்றதில் அடுத்து மேலே போனாலும் மாசில்லை, வீதிகளையும் ஊரையும் அண்ட முதல் போனமரையும் சுத்தம் செய்து விட்டார், அப்போது அந்த அண்டமரைக்கும் காற்றிலே போவது தூய்மையாகத்தானே இருக்கும். எதையெல்லாம் அப்போது திரவியத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்றார். எது திரவியம்? கழிவு நீர்களால், கலப்பட நீர்களால், தூய்மை இல்லாத நீர்களால். அந்த நீர்கள் கடலில் போய் சேர்க்கும் பொழுது தூய்மைப்படுத்தப்படும் பொழுதே காற்று தானாக தூய்மையாகிவிடும். அது அந்த வழி அது உள்ளே இருக்கிறது என்பதுதான் அதில் உள்ள அர்த்தம். ஆக இத்தனை திட்டங்களும் காற்றையும் தூய்மைப்படுத்துகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால், ஆழமாக யோசித்து பார்த்தால் அற்புதமாக புரியும். ஐயா, பஞ்சபூதங்களில் வந்து நாலு விஷயங்களை வந்து ரொம்பவே அற்புதமாக சொன்னீங்க இந்த தூய்மை இந்தியாவில். ஆனால் ஒரு விஷயம் இப்போ சொன்னீங்க, நெருப்புடைய ஜுவாலைகள் வந்துட்டு நம்ம மாசுபடுறப்போ அதனால் எப்படி சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் ஆகாயத்துக்கு போகிறப்ப என்னுடைய கேள்வி மட்டும் இல்லாமல் நான் நேயர்களுடைய கேள்வி, ஆகாயத்தை எப்படி சுத்தம் பண்ணுறது, இதனால் நமக்கு நல்ல விஷயங்கள் எப்படிலாம் கிடைக்கும், ஆகாய மார்க்கம் வந்து போக முடியாது அப்படின்றதுனால அதை தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள். இந்த நான்கையும் சிந்தித்தால் ஆகாயம் சுத்தம் என்பது நீங்களே சொல்லிவிடுவீங்க. ஃபஸ்ட்டு பூமியை சுத்தமாச்சு, தெருக்கள் சுத்தமாச்சு, ஊர் சுத்தமாச்சு, வீடு சுத்தமாச்சு, நாடு சுத்தமாச்சு, அண்டம் சுத்தமாச்சு, போனம் சுத்தமாச்சு, போனம் வரைக்குமே சுத்தமாயாச்சு, காற்று சுத்தமாச்சு, நீர் சுத்தமாச்சு, நெருப்பு சுத்தமாச்சு, இவைகள் சுத்தியானால் அத்தனையும் சேர்ந்து இறங்கும் இடம் ஆகாயம்தானே. என்னதான் கடல் நீர் சுத்திகப்பட்டாலும் மழை இல்லை என்றால் மனிதர்களால் வாழ முடியாது. அந்த மழையே தூய்மையாக வருவதற்கு காரணமே ஆகாயம்தானே. அப்போ மேகங்கள் எல்லாம் மாசுபட்டு கொண்டிருக்கிறது. இப்படி தூய்மை இந்தியாவை ஒவ்வொருவரும் நம் பாரத பிரதமர் ஐயா அவர்களுடைய கருத்துக்கு இணங்க நாம் செய்யும் பொழுது இந்த ஆகாயம் தானாகவே புனிதப்பட்டு விடுமே. இந்த நாலு விஷயங்களை ஒன்றை ஒன்று பின்னி கொண்டு எடுத்தாலே ஆகாயம் சுத்தம் என்பது நன்றாக புரியும். எப்படி என்ற ஒரு சிறு விளக்கம் மட்டும். இங்கே பூமி சுத்தமாயிற்று, அதனால் நமக்கு காற்று சுத்தமானது, நீர் சுத்தமானது, அதனால் நமக்கு மழை பெய்கிறது. மழை இந்த நீராவியாக போகும் பொழுதே அந்த நீரா தூய்மைப்படுத்தப்பட்ட நீர் வானத்திலே வெப்பத்தால் உரியப்படும் பொழுது வானம் தூய்மையாகி மழை தூய்மையாக பெய்ய வைக்கின்றது என்பதுதான் உண்மை. ஆக அந்த வகையிலே ஆகாயமும் சுத்தப்படுத்துகிறார் நம் பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் என்பதை கருத்தில் வச்சுக்கணும். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. லக்ஷ்மி தேவி, பண்ருட்டியிலிருந்து வரேன். இன்று என் வாழ்நாளில் மறக்கவே முடியாத நன்னாளாக கருதுகிறேன். ஏனென்றால் இந்திய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தூய்மை இந்தியா திட்டம் என்ற திட்டத்தினை அறிமுகப்படுத்தி அதில் எங்கள் ஆசான் ஐயா அவர்களும் பங்கு கொண்டு எங்களையும் பங்கு கொள்ள வைத்து தூய்மைப்படுத்தி வைத்து கொண்டிருக்கும் இத்திட்டத்தின் மேலான நோக்கங்களை நானும் என்னை சார்ந்த மக்களும் பயன்படுத்தி இச்சுற்றுப்புற சூழலை தூய்மைப்படுத்துவோம் என்று உறுதி கூறி. என் பேர் கவிதா, நான் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியிலேருந்து வரோம். நமது பாரத பிரதமர் அவர்கள் கூறிய ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டத்தை நாம் பொதுமக்களுக்கு
சிறம்பட எல்லா சின்ன கிராமத்தில் உள்ள எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி நாங்கள் எங்களோட திட்டத்தை பாரத பிரமத சொன்ன மாதிரியும் எங்கள் சாமிஜி எங்களோட குரு சொன்ன மாதிரியும் தூய்மையும் நாங்கள் மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு கொண்டு போய் எங்கள் கிராமத்தில் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் சேர்க்கறதுக்காக பாடுபடுவோம். என் பேர் கலா, நான் பெங்களூர்ந்து வரேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சுத்தம் என்பது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் பொருந்தது, நம் சுற்று இருக்கிற ஜனங்களுக்கும் பொருந்தது. இதையே நாங்கள் பெங்களூருக்கு கொண்டு போய் எங்கள் சுற்றுச்சூழல் இருக்கிற ஜனங்களுக்கும் அதை தெரியப்படுத்தி எங்களால் முடிந்த வரைக்கும் அது நம்ம எங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் தூய்மையாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணுன்றது நாங்கள் சொல்லி கொடுக்கணுன்றது இங்கே வந்த பின்னாடி எங்கள் ஐயா மூலியமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்வச் பாரத் திட்டம் ரொம்ப நல்ல திட்டமாக இருக்கிறது. நம் பாரத பிரதமருக்கு நன்றி. இது வந்து என்னோட குருநாதர் சொல்லி நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வந்து வரைக்கும் தான் தெரியறது இந்த ஸ்வச் பாரத்னா தூய்மைப்படுத்துறதுன்னு சொல்லியிருக்காங்க. தூய்மைப்படுத்துறதுன்னும் போது இந்த இடத்த மட்டும் இல்லாமல் நம் நாட்டை நம் தெருவை நம் நாட்டையும் சுத்தப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணணுன்றதை இன்றைக்கி எங்கள் குருநாதர் தான் விளக்கமாக சொல்லியிருக்கிறாரு. அதை நாங்கள் இனிமேல் இங்கே மட்டும் இல்லாமல் இனிமேல் எங்கள் ஊர்லேயும் கடைப்பிடிச்சு எங்கள் தெருவும் எங்கள் நாடு எல்லாத்தையுமே சுத்தப்படுத்துறதுக்கு எங்களால் முடிஞ்சதும் நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்கள் சார்ந்தவங்களையும் பங்கு கொள்ள வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். வணக்கம், நான் கடலூர்லேருந்து வரேன். என் பேர் வந்து ராஜசேகர். நான் இந்த ஆசிரமத்துக்கு சுத்தம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். எங்கள் ஐயாவுக்கு வந்து பாரத பிரதமர் சொல்லியிருக்காங்க, மோடி சொல்லியிருக்காங்களாம், வந்து நம்ம சுத்தமாக இருக்கணும், நம்ம இருக்கிற இடத்தையும் சுத்தப்படுத்தி வச்சுருக்கணும், நம்ம இருக்கிற இடத்த எல்லா இடத்தையும் சுத்தப்படுத்தி நம்மளை சார்ந்தவங்களையும் சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாம். அதனால் வந்து நான் வந்து இங்கே சுத்தப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறேன். இது என்னுடைய கடமையாக செய்கிறேன். நானும் என்னுடைய இருக்கிற இடத்தையும் சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு இது மூலயமா நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஸ்வச் பாரத் இந்தியா இதை பற்றி எனக்கு தெரியாது, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஐயா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய கடலூர் மாவட்டத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நான் வெளியில் எங்கெங்கெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் என்னால் பண்ணுறதுக்குண்டான திறமைகளை நான் வளர்த்துக்குவேன், செய்வேன். நான் நம்ம சுத்தமாக இருக்கும்போது நம்ம உடலுக்கும் அது சுத்தமாக இருக்கும், நம்மளோட பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சுத்தமாக இருக்கும். நம்ம சுத்தமாக இருந்தால் உடம்பு சுத்தமாக இருந்தால் நாடும் சுத்தமாக இருக்கும். அதுக்காக நான் இதை பண்ணுறேன். நான் சுற்றுப்புறத்தை நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கோமோ நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை நம்ம தரலாம், ஆரோக்கியமாக வாழலாம். இதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். வணக்கம், நான் கூடுவாஞ்சியிலேருந்து வரேன் ஐயா. என் பேர் கோபாலகிருஷ்ணன். நான் ஆசிரமத்துக்கு வந்திருக்கேன். இந்த தூய்மை இந்தியா திட்டத்தை பற்றி எங்கள் ஐயா சொன்னாங்க. அதன் மூலமாக இதை இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணுறதுக்கும் இந்த ஏரியா சுத்தம் பண்ணுறதுக்கும் நம்முடைய இந்திய பாரத பிரதமர் ஐயா அறிவித்தல் பேரில் ஐயாவுக்கு சொன்னது மூலமாக நம்ம இடத்த தூய்மையாக வைத்துக்கொள்ளவும் நகரத்தையும் நம்முடைய தெருக்களையும் சுத்தம் படுத்துறதுக்கும் இப்போ இன்று வந்து இங்கே சுத்தம் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் ஐயா. நம்ம சுற்றுப்புறம் வந்து தூய்மையாக இருந்தால் தான் நம்ம உடலுக்கு வந்து நல்ல ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். அதனால் உடலுக்கு வந்து தெளிவான உடல் நல்ல ஆரோக்கியத்துக்கு நல்லது. அது சுற்றுப்புறம் சூழல் இருந்தால் தான் நம்மளுக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் நம்ம நல்லபடியாக இருக்கலாம். இப்போ இந்த பஞ்சபூதத்தில் பூமி வச்சுக்கோங்க. அந்த ஸ்வச் பாரத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தில் முதல்ல திறந்த வெளியில் கழிப்பிடங்களை தவிர்க்கணும், திறந்த வெளி கழிப்பிடங்கள் இருக்கக்கூடாது. அதற்காக பல கோடி செலவுகள் செய்து புதிய நவீனமாக அந்த திறந்த வெளியில் கழிப்பிடம் இல்லாமல் அந்த கழிப்பிடத்திற்கென்றது என்பதற்காகவே ஒரு இடத்தை நிறுவி அது கிராமமெங்கும் நகரங்கெங்கும் எங்கெங்கே திறந்த வெளி கழிப்பிடங்களால் பிரச்சனைகள் இருக்கோ அதை சரி செய்யும் வகையிலே கழிப்பிடங்கள் கட்டுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இது பூமியை எவ்வளவு சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமி மாசுபடுவதற்கு காரணமாக பல விஷயங்கள் இருந்தாலும் கூட இதில் அந்த கழிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட அந்த கழிப்பையே இருக்கக்கூடாது. ஏனென்றால் அது பாருங்கள், பூமி சுத்தம் மட்டுமல்ல காற்று மாசுபடுவதற்கும் அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இல்லையா. அப்போ பூமி சுத்தமாகிறதுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரே எடுத்துக்காட்டு. பூமியில் கழிப்பிடத்தினால் ஏற்படுகின்ற கிருமிகளை அழிப்பதற்காக ஒரு இடத்தை நிரவி கழிப்பிடங்களை கட்டுறாருன்னு சொன்னால் அது உண்மையிலே தூய்மைப்படுத்துகின்ற ஒரு விஷயந்தானே. பாருங்கள், பல விஷயங்களை நான் சொல்கிறேன். கூடுகள் ஒன்று கூடினால் அது வீடு. கூடுகளை சுத்தம் செய்கின்றார், நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கூடுகள் என்ன? கிராமங்கள் எல்லாம் வந்து அங்கே நகரம் போல் இப்போ தான் மாறி இருக்குது. சில கிராமங்கள் இன்றும் கூடு போல தான் இருக்கும். அப்போ கூடுகள் ஒன்று கூடினால் அது வீடு ஆகிறது. வீடுகள் ஒன்று கூடினால் அது வீதி ஆகிறது. வீட்டை எப்படி நாம் சுத்தம் செய்கின்றோமோ அதுபோல வீதியை சுத்தம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கருத்தை நம் பாரத பிரதமர் தன்னையும் அறிந்து செய்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ வீடுகள் ஒன்று கூடினால் அது ஊராகும்.
எத்தனை விதமான ஊர்கள் இருக்கிறது. அப்போது வீதியும் வீடும் சுத்தமாகி ஊர் சுத்தமாகிறது என்பதையும் கருத்தில் வச்சுக்கணும். ஊர்கள் ஒன்று கூடினால் அது நாடாகும். அப்போ ஊர்கள் ஒன்று கூடி நாடானதும் நாடும் சுத்தமாகிறது என்பதை கருத்தில் வச்சுக்கணும். அப்போது நாடுகள் ஒன்று கூடி அது நின்றால் அதற்கு தேசம் என்று பொருள். அப்போ தேசத்தையும் சுத்தப்படுத்துகிறார். புரியுதுங்களா? ஒரே ஒரு பூமி விஷயத்தில் எத்தனை வருது பாருங்கள். அப்போது தேசங்கள் ஒன்று கூடினால் அதற்கு கண்டம் என்று பெயர். அப்போ கண்டம் வரைக்கும் சுத்தம் படுகிறார். இதை நம்ம யோசிக்கணுமா வேண்டாமா? அடுத்தபடியாக கண்டங்கள் ஒன்று கூடினால் அது அண்டம். அண்டம் என்றால் எல்லா அந்த சராச்சரங்களும் என்று சொல்லுவோம். அண்டம் என்றால் உலக நாடுகளும் அதில் சேர்ந்து வருகிறது. அப்போ அந்த அண்டத்தையும் சுத்தப்படுத்துகிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய அற்புதம், அதற்கு பூமி எவ்வளவு பெரிய சுத்தியாகிறது என்பதை இந்த வாயிலாக ஒன்று ஒன்றாக சிந்தித்தோம் என்றால் நமக்கு நன்றாக புரியும் என்பதை கருத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போது அண்டங்கள் ஒன்று கூடினால் அதுதான் புவனம் என்று பெயர். அந்த புவனம் என்பது அனைத்து உலகுக்கும் அடக்கமான ஒரு விஷயம். அப்போ இங்கெல்லாம் இருக்கின்ற பூமிகள் இந்த ஒரு கழிப்பிட சுத்தியால் இத்தனை விஷயங்கள் பூமியில் சுத்தப்படுத்தப்படுகிறது என்றால் அதை என்னவென்று சொல்வது? இது தூய்மை இந்தியாவின் ஒரு அற்புத திட்டமா இல்லையா? அதாவது இந்த தூய்மை இந்தியா திட்டத்தை பற்றி ரொம்பவே அற்புதமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து பஞ்சபூதங்களை கொண்டு போய் எப்படி சுத்திகரிக்கணும் அப்படின்னு நம்ம நேயர்களுக்கு இந்த வழிகாட்டி நிகழ்ச்சி மூலமா சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றி ஐயா. நிச்சயமா. அதாவது நம்மளுடைய மகாத்மா காந்திஜியுடைய கனவை வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் வந்து நிறைவாக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம மோடி ஐயாவுடைய கனவு திட்டமான தூய்மை இந்தியா திட்டத்தை பாம்பன் சுவாமிகள் அறக்கட்டளை நிறுவனத்தின் நிறுவனர் நம்ம தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகளும் அவர்களுடைய பக்தர்களோடு சேர்ந்து இந்த தூய்மை இந்தியா திட்டத்தை நம்ம நாட்டு மக்களுக்கு கொடுத்து நிறையா நல்ல விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐயா சொன்னது மாதிரி தூய்மை இந்தியா திட்டம் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்களுடைய தெருக்களையும் சுத்தம் செய்யணும் அப்படின்றது தான். ஸோ இதை வந்து எங்களுடைய வழிகாட்டி நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு தெரிவிக்கிறதுல ரொம்ப நன்றி. மீண்டும் வேறு ஒரு வழிகாட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.